ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு அப்டேட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு கொரோனா தொற்றுனால ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து மார்ச்லேருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரீஓப்பன் பண்ணுறக்கூடிய அறிகுறி இல்லாமல் இருக்குது. ஸோ எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைடில் வந்து ஒரு சொன்னாலும் பொதுமக்கள் மத்தியில், அதாவது பெற்றோர்கள் மத்தியில் அது எதிர்ப்பு கிளம்புனதுனால நவம்பர் 16 ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்தை கூட வந்து திரும்ப தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து இன்னும் எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறோங்கிற டேட்டை வந்து இன்னும் ஃபைனல் பண்ணாமல் தான் இருக்காங்க தமிழக அரசு. இந்த இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால் போர்ஷன்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க, ரிடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏற்கனவே வந்துருச்சு. அதாவது 30% வந்து ரிடியூஸ் பண்ண போகிறோம், 40% வந்து போர்ஷன் வந்து சிலபஸ் வந்து குறைக்க போகிறோங்கிற மாதிரியெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இது வரைக்கும் வரல. நிறைய சேனல் அல்லது மற்றவங்க கூட நிறைய சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் தமிழக அரசுகிட்டருந்து வரல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது பாடங்கள் குறைப்பு வந்து அது சம்பந்தப்பட்டது, எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ பாடங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு முழு விவர அறிக்கையை வந்து நவம்பர் 30 வந்து பள்ளி கல்வித்துறையிலிருந்து முதலமைச்சருக்கு வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதிலிருந்து 5 நாளில் சப்மிட் பண்ணதுலேருந்து 5 டேஸில் நமக்கு வந்து போர்ஷன்ஸ் ரிடியூஸ் பண்ணது அஃபிஷியல் ஆர்டர் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிருவோம், அதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்லேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டடாக நியூஸு. ஏன்னா நாள்கள் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு டேட் தள்ளிகிட்டே போகுது. ஆனால் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. தொலைக்காட்சி கல்வி சேனல் மூலமாக, மற்ற சேனல் மூலமாகலாம் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நேரில் கற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்னா போர்ஷன்ஸ் அதிகமாக எப்பவும் போல் எப்பவும் இருக்கிற போர்ஷனை வச்சுட்டோம்னா எக்ஸாம் அட்டன் படித்து பண்ணுறது, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுங்க சிரமமாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் போர்ஷன்ஸ் ரிடியூஸ் பண்ணுறோங்கிற அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போது நவம்பர் 30 அதனுடைய முழு அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம், முழு விவர அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் 5 டேஸில் வந்து போர்ஷன்ஸ் ரிடியூஸ் பண்ணுது, பாடப்பகுதிகள் குறைப்பு சம்பந்தமான தகவல்கள் அஃபிஷியலாக வந்துருங்கிறது வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் நியூஸ். இன்னொரு அப்டேட் நியூஸோட நாம இன்னொரு சேனலை பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோ, சாரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.